வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிளகில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பெல் சிம்பிளை அழுத்தவும். 10 மிளகு இருந்தால் பகையோர் வீட்டிலும் உணவருந்தலாம் என்பது பழமொழி. மிளகு அந்த அளவிற்கு விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய பொருளாக பயன்படுகிறது. மிளகில் காரச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. இந்த காரத்தன்மை உடலில் உள்ள கிருமிகளை அழிப்பதோடு தொற்று நோய்கள், ஜுரம் போன்ற நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மிளகில் அதிக அளவில் வைட்டமின்களும் தாது உப்புகளும் அடங்கியுள்ளன. புகையிலை பழக்கம் கொண்டவர்கள் அப்பழக்கத்திலிருந்து விடுபட சில மிளகுகளை வாயில் போட்டு மென்று வந்தால் அந்த பழக்கத்திலிருந்து சீக்கிரமாக விடுபடலாம். அதிக அளவில் மாமிச உணவுகளை விரும்பி உண்ணுபவர்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இவர்கள் உண்ணும் உணவுடன் சிறிதளவு மிளகும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்திலிருந்து நம் உடலை பாதுகாக்கலாம். பொடுகு தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட மிளகை நன்றாக பொடி செய்து அதனுடன் தயிர் சேர்த்து தலையில் தடவி அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். காரசாரமான மிளகு வாயில் உமிழ்நீரை அதிகமாக சுரக்கச் செய்து உணவுப் பொருட்களை மிக எளிதாக ஜீரணமாக்க துணை புரிகிறது. அதிகமான சளி மற்றும் தும்மலினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறிதளவு மிளகை பாலில் கொதிக்க வைத்து அதனுடன் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் கலந்து தினமும் ஒரு வேளை வீதம் சாப்பிட்டு வந்தால் அவை விரைவில் சரியாகிவிடும். பல் சொத்தை பல்வழியால் அவதிப்படுபவர்கள் மிளகு தூளுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து பல் துளக்கி வந்தால் அவற்றிலிருந்து விடுபடலாம். மிளகு தூளுடன் வெங்காயம் உப்பு சேர்த்து தலையில் புழு வெட்டு உள்ள இடங்களில் பூசி வந்தால் முடி நன்றாக வளரும். நன்றி.